வணக்கம் மக்களே. மாடி தோட்டத்தில் விதைகளோட முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி வீட்டிலேருந்து நம்ம என்னென்ன விதைகள்லாம் எடுத்து விதைக்கலாம் சொல்லி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோவில் சில பேருக்கு சில பிரச்சனை சொல்லுவீங்க, மண் வந்து ரொம்ப இறுகலாக இருக்குன்ட்டு. அது வந்து சின்ன பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். மண் இறுகலாக இருந்ததுன்னா உங்களுக்கு செடி வந்து ரொம்ப வேகமான வளராது, ரொம்ப லேட்டாகும், பூ பூக்கிறதுக்கு லேட்டாகும். உதாரணத்துக்கு ஒரு செடி வந்து 60 நாளில் அது முடியுதுன்னா அது வந்து 90 நாள் 120 நாள் இருக்கும் அப்படி பொறுமையாக வளரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம்னா மண் இறுகல் தான். இந்த வீடியோவில் நம்ம மண்கலவை எப்படி தயார் பண்ணலாம்னு சொல்லி பார்க்க போகிறோம். மண்கலவை எல்லா செடிக்கும் ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம வைக்க போகிற செடிகள்லாம் அதில் தான் சத்துக்கள் எடுக்க போகுது. அதனால் மண்கலவை நம்ம இதை எப்படி சூப்பராக தயார் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம் இந்த வீடியோவில். இப்போ நம்ம மண்கலவைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, தேங்காய் நார், அப்புறம் மண், அதுக்கப்புறம் எரு, மாட்டு எரு இல்லைன்னா ஆட்டு எரு, ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு இந்த தேங்காய் நார் பார்த்திங்கன்னா 5 கிலோ பிளாக்காக கிடைக்கும். இந்த 5 கிலோ பிளாக் வந்து நீங்கள் சின்ன சின்னதாக உடச்சிக்கோங்க. உடச்சி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊறுவீங்க. தண்ணி ஊற்றும் போதே அது வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி எக்ஸ்பெண்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து அதை நல்லா தான் எடுத்து பிழிஞ்சு போட்டுடலாம். தேங்காய் நார் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் தண்ணி ஊற்றின வந்ததுக்கப்புறம், நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் தேங்காய் நார் எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா அதில் எந்த விதமாக சத்துமே இருக்காது. ஆனால் நம்ம மண்ணில் எதுக்கு சேர்க்குறோன்னா மண் வந்து நல்லா லேசாகிறதுக்கும், ரெண்டாவது இது வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா பிடிச்சி வச்சுக்கும். அதனால் நம்ம மாடி தோட்டத்தில் தண்ணி வந்து ஊற்றணும்னா அது சீக்கிரமாக வந்து காஞ்சிடாது. அதுக்காக தான் நம்ம தேங்காய் நார் வந்து மண்ணில் சேர்க்குறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா ஊற வச்ச தேங்காய் நார் வந்து நான் 1:1 ரேஷியோவில் கலக்குறேன். அதாவது ஒரு பங்கு தேங்காய் நார்னா ஒரு பங்கு மண், இன்னொரு பங்கு வந்து உரம், இப்படி தான் நான் கலக்க போகிறேன். இப்போ நான் பெரிய லெவலில் கலக்கிறதுனால நான் வந்து லேயர் பை லேயராக கலக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரெண்டு பங்கு வந்து நான் தேங்காய் நார் எடுத்துக்கிறேன். அடுத்த லேயர் பார்த்தீங்கன்னா 2 பங்கு வந்து மண் கொட்டுவேன். ஸோ இதில் மண் பார்த்தீங்கன்னா செம்மண் வாங்கலை, எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடச்ச மண்ணு தான் எடுத்துருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் மண் கிடச்சி நீங்கள் அதை பயன்படுத்துங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே வெளியே வாங்கினா நமக்கு காசு அதிகமாகும். நம்ம மண்கலையோட செலவை எப்படி குறைக்கலாம்னா, நம்ம அக்கம் பக்கத்தில் விசாரித்து கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். மாட்டு எருவாக இருக்கட்டும் இல்லை மண்ணாக இருக்கட்டும், மண் எங்கேனா கொட்டி வச்சுருப்பாங்கன்னு நம்ம அங்கேருந்து கூட அழி வந்திருக்கலாம். அதனால் அக்கம் பக்கத்தில் முன்னாடி விசாரிச்சுக்கோங்க வாங்குறதுக்கு முன்னாடி. கடைக்கலாம் வேணால் நீங்கள் கடையில் போய் செம்மண் வாங்கிக்கலாம். மற்றபடி நீங்கள் மாடி தோட்டத்துக்கு எந்த மண் வேணாலும் பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து 2 பங்கு வந்து மண் கொட்டியாச்சு. இப்போ 2 பங்கு வந்து உரம் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் மாட்டு எரு எடுத்திருக்கேன். எனக்கு வந்து மக்க வச்ச மாட்டு எரு வந்து கிடைக்கல, காய்ச்சது தான் கிடச்சிது. மக்க வச்சதுன்னா நீங்கள் வந்து கையில் சும்மா ப்ரெஸ் பண்ணாலே போதும், மண் மாதிரி அப்படியே நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் காஞ்சது யூஸ் பண்ணுறதுனால அது மண் கலையில் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கலக்கும் போது அந்த எரு வந்து கொஞ்சம் தனித்தனியாக தள்ளி போவோம். அது பையில் நிரப்பும் போது நம்ம பார்த்து நிரப்பிக்கலாம். ரெண்டாவது, நீங்கள் வந்து காஞ்ச எரு போடுறீங்கன்னா இந்த க்ரோ பேக் வந்து நீங்கள் ஒரு 2-3 வாரம் வந்து சும்மா செடி வைக்காமல் நீங்கள் சும்மா விட்டுறணும். வெறும் தண்ணி மட்டும் தெளிச்சுன்னு வரணும் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி, ஏன்னா அப்போ தான் அந்த சாணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்க ஆரம்பிக்கும். சரிங்களா, இப்போ நான் இதே மாதிரி லேயர் லேயராக போட்டு வந்துட்டேன். ஒரு லேயர் தேங்காய் நார், ஒரு லேயர் வந்து மண், இன்னொரு லேயர் வந்து எரு. இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இது எல்லாமே நான் 1:1 ரேஷியோவில் கலக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் நார் எவ்வளோ வரும்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் வந்து 150 ரூபீஸ் வரும். அப்புறம் செம்மண்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை வந்து 100 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. எங்கே சீப்பாக இருக்கோ நீங்கள் அங்கே பார்த்து வாங்கிக்கோங்க. எவ்வளோ எவ்வளோ சீப்பாக முடிக்கிறோமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டு தான். இப்போ நான் இந்த லேயரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா இல்லைன்னா ஒரு இடத்துல தேங்காய் நார் மட்டும் அதிகமாகிடும் சில சமயம். அதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு மொத்தமாக இந்த மண்கலவை தயார் பண்ணுறதுக்கு எனக்கு 3 ரூபா தான் செலவாச்சு. ஏன்னா நான் பக்கத்துலேருந்தே நான் மண் எடுத்துக்கிட்டேன், அதே மாதிரி எருவும் வந்து தெரிஞ்சவங்க மூலியமாக வாங்கிக்கிட்டேன், கம்மி ரேட்டில் தான் வாங்கினேன். அதெல்லாம் மொத்தமாக எனக்கு 3 ரூபா தான் செலவு. அப்புறம் நீங்கள் வந்து இந்த மாட்டு எருக்கு பதில் ஆட்டு எரு யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதனால உடச்சி போடணும். முழுசு முழுசாக போட்டிங்கன்னா வந்து அது அப்படியே மண்ணில் அப்படி தங்கிடும், சீக்கிரம் மக்காது உங்களுக்கு. இப்போ நம்ம தயார் பண்ணுற மண்கலவை எல்லா செடிக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், பூச்செடி காய்கறி எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நான் இன்னொரு மண்கலவை தயார் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1 பங்கு தேங்காய் நார், இன்னொரு பங்கு வந்து மண் போட்டிருக்கேன், உரம் வந்து இதில் கலக்கலை. இந்த மண்கலவை எதுக்குன்னா நான் இப்போ ஒரு அடிக்கு உள்ள பயில் நிரப்புறேன்னா நான் வந்து ஃபுல்லாக உரம் கலந்த மண்கலவை போட்டுருவேன். இப்போ அதுவே நான் 1.5 அடி ஆகலாம் இல்லைன்னா அதுக்கு மேலே சில பெரிய பயிலாக வச்சுருக்கேன். இதுக்கு போடுறதுக்கு நான் ஃபுல்லாக மண் உரம் கலந்து போட்டேன்னா எனக்கு உரம் வந்து பத்தாமல் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி பெரிய பயிர் நிரப்பும் போது கால்வாசி வந்து வெறும் மண்ணும் தேங்காய் நார் மட்டும் கலந்த மண்கலை வந்து ஃபில் பண்ணிப்பேன். இதுக்கு போக மிச்சம் இருக்க முக்கால்வாசிக்கு நான் வந்து உரம் கலந்து ஃபில் பண்ணிப்பேன். இது போக என்கிட்ட வந்து காஞ்சாலைகள் நிறைய இருக்குது, நான் அதனால் காஞ்சாலைகள் வந்து ஒரு பாதி வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். பையில் பாதி அளவுக்கு நான் மண் கொட்டி அதில் மேலே காஞ்சாலைகள் போட்டுட்டு மறுபடியும் அதுக்கு மேலே மண் கொட்டிங்கன்னா அந்த காஞ்சாலைகள் வந்து உங்களுக்கு மக்க ஆரம்பிச்சிடும். இந்த காஞ்சாலையுமே வந்து உங்களுக்கு மண்ணை நல்லா இலக்கி கொடுக்கும். ரெண்டாவது நிறைய சத்துக்களும் அதில் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் உங்களுக்கு காஞ்சாலைகள் கிடச்சிதுன்னா நீங்கள் அதையும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மண்கலவை நம்ம தயார் பண்ணியாச்சு. இதை வந்து நீங்கள் க்ரோ பேக்கில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு உள்ளங்க அளவுக்கு நீங்கள் வந்து வேப்ப முன்னாக்கு வந்து போட்டுக்கோங்க உள்ளே.
ரெண்டாவது உங்களுக்கு சாம்பிள் கிடைச்சாலும் பெஸ்ட்டு தான். நீங்கள் சாம்பிளும் வந்து ஒரு உள்ளங்கை அளவுக்கு போட்டுக்கோங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேலே. நம்ம எதுக்கு வேப்ப புண்ணாக்கு ஆட் பண்ணுறோன்னா, செடியோடைய வேரை வந்து எந்த பூச்சியும் தாக்காமல் இருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்காக தான் ஆரம்பத்தில் இந்த வேப்ப புண்ணாக்கு போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மண்கலை எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம மண்கலவை தயார் பண்ணி பையில நிரப்பியாச்சு. இதில் வந்து நம்ம 2 வாரம் வந்து மண்ணை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெறும் தண்ணி மட்டும் தெளிச்சுன்னு வரணும். இது போக இன்னொரு அடிஷனல் ஸ்டெப் இருக்குது. இது பண்ணி தான் உங்கள் செடிக்கு இன்னும் நல்ல ஊட்டம் கிடைக்கும். அது என்னென்னா, நீங்கள் அந்த மண்கலவை சும்மா இருக்கும்போது வாரத்தில் ஒரு முறை இல்லை 2 முறை வந்து பஞ்சகவ்யோவில் புளிச்ச மோரை வந்து நீங்கள் தெளிச்சு விடலாம். என்ன பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ml புளிச்ச மோர்னா நீங்கள் 100 ml தண்ணியில் கலக்கலாம். அந்த மாதிரி கலந்து நீங்கள் ஒரு ஒரு பைக்குன்னு தெளிச்சு விடுங்க. ஸோ அப்படி தெளிச்சு விடும்போது பயில வந்து நிறைய நுண்ணுயிர்கள் வந்து நிறைய பெருகும். ஏன் இதை செய்ய சொல்கிறேன்னா, நீங்கள் கொடுக்குற உரங்கள் வந்து நல்லா மக்னா தான் அதை வந்து நிறைய ஊட்டச்சத்து உங்களுக்கு செடிகளுக்கு கொடுக்கும். அது சீக்கிரம் மக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பஞ்சகவ்யாவோ இல்லைனா மோரோ வந்து தெளிக்க சொல்கிறோம். ஸோ நீங்கள் அதை தெளிச்சிங்கன்னா உங்கள் செடி சூப்பராக வளரும். இந்த வீடியோவில் குறைந்த செலவில் மண்களை எப்படி தயார் பண்ணலாம் சொல்லி பார்த்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்தோட்டம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.